மீண்டும் நாடு எந்த நேரத்திலும் முடக்கப்படலாம். வெளிவந்துள்ள இறுதி எச்சரிக்கை. திருகோணமலை படகு விபத்து விவகாரம். நடுவீதியில் டயர்களை கொளுத்தி ஒன்று குவிந்த மக்கள். கோட்டாபாய ஆட்சியில் உணவின்றி தவிக்கும் ராணுவம். நாடாளுமன்றில் அம்பலம். நாட்டின் எதிர்காலத்துக்காக இதையெல்லாம் செய்கின்றோம். சபையில் பிரதமர் தெரிவித்த விடயம். நவம்பர் 27 மாவீரர்களை நினைவு கூறுவது நமது கடமையாகும். MK சிவாஜிலிங்கம். மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா மரணங்கள். 9 தாக்குதல்கள் நடத்த திட்டம். விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். நாட்டை முடக்கும் நடவடிக்கையானது எந்த நேரத்திலும் எடுக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாக பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்தகிரி தெரிவித்துள்ளார். அதற்கான சுகாதார வழிகாட்டல்களை மாத்திரமே வெளியிட வேண்டியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது மக்கள் சுகாதார வழிகளை பின்பற்றுவது குறைந்து வருகின்றது. சிலர் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாமலும் இருக்கின்றனர். மீண்டும் ஒரு முடக்கம் தேவையா இல்லையா என்பதை நாட்டு மக்களின் நடத்தையே தீர்மானிக்கும். திருகோணமலை கிண்ணியா பள்ளிவாசலுக்கு முன்பாக பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இன்று காலை கிண்ணியாவில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளிவாசலுக்கு முன்பாக கூடிய மக்கள் கடும் எதிர்ப்பினை முன்வைத்து வருவதோடு குறித்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகின்றது. தமக்கான போக்குவரத்து வசதிகள் இல்லாமை மற்றும் தம்மை அரசியல் தலைமைகள் கண்டுகொள்ளாமை போன்ற காரணங்களை முன்வைத்து மக்கள் இவ்வாறு எதிர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கிண்ணியா மக்கள் பிரதான வீதியில் டயர்களை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இராணுவ முகாம்களில் உள்ள படையினருக்கு நாள்தோறும் வெவ்வேறு உணவுகள் வழங்கப்படுகின்றன. எனினும் கடந்த 2 சில இராணுவ முகாம்களுக்கு கோழி இறைச்சி கிடைக்கவில்லை. அதற்கு பதிலாக முட்டை மற்றும் கருவாடு என்பன விநியோகிக்கப்பட்டுள்ளதாக நளின் பண்டார குறிப்பிட்டார். பாதுகாப்பு அமைச்சர் என்ற நிலைமையை வகிக்கும் தற்போதைய அரசு தலைவர் ஆட்சியின் கீழ் படையினருக்கு உணவு உரிய முறையில் கிடைக்கவில்லை என்பதே முக்கியமான பிரச்சினையாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், இராணுவ முகாம்களில் பெரும்பாலானோருக்கு உரிய உணவுகள் கிடைக்கவில்லை என்று நாடாளுமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. எனினும் படையினர் போராட்டம் செய்ய முடியாது என்ற நிலையில் இந்த விடயம் குறித்து தேடி பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். மக்களின் பாதுகாப்பிற்காக நாம் உரிய நேரத்தில் சகல தீர்மானங்களையும் மேற்கொண்டோம் என்பதை நாம் உங்களுக்கு நினைவூட்ட வேண்டும் என ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கான ஆரம்ப அறிக்கையை வெளியிட்ட பிரதமர், புதிய அரசியலமைப்புக்கான வரைவு தற்போது வகுக்கப்படுவதாகவும் அதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விவாதத்துக்கு முன்வைக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். பசில் ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட 2022 வரவு செலவு திட்டத்தின் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். நவம்பர் 27 மாவீரர்களை நினைவு கூறுவது நமது கடமையாகும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளருமான MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். இன்று யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மாவீரர் நாளை அனுஷ்டிப்பது தொடர்பாக இலங்கை அரசு போலீசார் மூலமும் படையினர் மூலமும் நீதிமன்றங்களை அணுகி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தடைகளை ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த சூழலின் பின்னணியிலேயே தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகளை நினைவு கூற முற்படுகிறார்கள் என கூறி, எங்கள் மீது பல்வேறு நீதிமன்றங்களில் தடை உத்தரவுகளை பெற்றிருக்கின்றார்கள். சில நீதிமன்றங்கள் தடை உத்தரவுகளை பிறப்பிக்க மறுப்பு தெரிவித்தும் இருக்கின்றன. நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி நேற்றைய தினம் மேலும் 24 உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி 15 9 உயிரிழந்துள்ள நிலையில் 60 மேற்பட்டவர்களில் 20 30 59 இடைப்பட்டவர்களில் 4 மரணித்துள்ளனர். இதேவேளை இதுவரை நாட்டில் கொரோனாவுக்கு பலியானோர் எண்ணிக்கை 14182 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதிலும் 9 உள்ள தாக்குதல்களை நடத்துவதற்கு IS தீவிரவாதிகள் திட்டமிட்டிருந்ததாக
பயங்கரவாதம் தொடர்பான தேசிய பாதுகாப்பு கல்வி நிறுவனத்தின் படிப்பாளர் பேராசிரியர் ரோஹான் குணரத்ன தெரிவித்துள்ளார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்பின் இலங்கை கிளையின் இரண்டாம் நிலை தலைவர் நவ்ஃபர் மௌலவி இந்த தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தமை விசாரணையில் தெரியவந்ததாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் 9 மாகாணங்களிலும் இந்த ஆண்டில் இந்த தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தது. சஹ்ரானுடன் ஏற்பட்டிருந்த தலைமைத்துவ பிரச்சினை காரணமாக திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். மீண்டும் நாடு எந்த நேரத்திலும் முடக்கப்படலாம். வெளிவந்துள்ள இறுதி எச்சரிக்கை. திருகோணமலை படகு விபத்து விவகாரம். நடுவீதியில் டயர்களை கொளுத்தி ஒன்று குவிந்த மக்கள். கோட்டாபய ஆட்சியில் உணவின்றி தவிக்கும் ராணுவம். நாடாளுமன்றில் அம்பலம். நாட்டின் எதிர்காலத்துக்காக இதையெல்லாம் செய்கின்றோம். சபையில் பிரதமர் தெரிவித்த விடயம். நவம்பர் 27 நாளில் மாவீரர்களை நினைவு கூறுவது நமது கடமையாகும். MK சிவாஜிலிங்கம். மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா மரணங்கள். 9 மாகாணங்களிலும் தாக்குதல்கள் நடத்த திட்டம். விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல்.